ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகி நோட்ஸ் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு இருபது கொஸ்டின் பார்க்கலாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூபில் போயிட்டு மக்கி நோட்ஸ் அப்படின்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃபஸ்ட் க்ரஸ்டின் மண்ணற்ற நிலையில் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணை இல்லாத தாவரங்களை வளர்க்கும் முறைக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு பேரு செகண்டு ஸ்போர் என்பது ஒரு பாலில்லா இணைப்பெருக்க செல் ஸ்போர் அப்படினா பாலிலா இணைப்பெருக்க செல் தேர்டு எளிதில் கிடைக்கக்கூடிய சுவாசதள பொருள் எதுனா குளுக்கோஸ் எலிதில் கிடைக்கக்கூடிய சுவாச தல பொருள் குளுக்கோஸ் ஃபோர்த்து இயற்கையில் அமோனியா அமோனிகரணம் நடைபெறும் இடம் வந்து சாக்கடை இயற்கையில அமோனிகரம் நடைபெறும் இடம் எது அப்படின்னா சாக்கடை மந்த வாயுக்கள் என்பது ஈர் கொண்டது மந்த வாய்க்கல்ல எத்தனை அணுக்கள் இருக்கும் அப்படின்னா ஈரணு அடுத்து ஸ்டார்ச் கரைசலுடன் அயோடின் கொடுக்கும் நிறம் என்னது நீளம் ஸோ ஸ்டார்ச் கூட அயோடின் கலந்து நமக்கு என்ன நிறம் கிடைக்கும் அப்படின்னா நீளம் அடுத்து பிளீச்சிங் பவுடரில் உள்ளது பிளீச்சிங் பவுடர்ல என்ன இருக்கு அப்படின்னா குளோரின் பிளீச்சிங் பவுடர்ல இருக்கிறது குளோரின் அடுத்து எடுத்துக்க பாருங்க யுரேனியம் யுரேனியம் கேன்சர் வந்து கதிரியக்கம் யுரேனியம் கதிரியக்கம் செகண்ட் கிராஃபைட் கிராஃபைட் வந்து பென்சில் பென்சில் கிராஃபைட் அடுத்து திரவ உலோகம் திரவ உலோகம் உலோக கலவை கலவை அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட தாவரங்களில் எது குறுகிய பரவு பரவு நிலையை கொண்டது குறுகிய பறவநிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச இடத்துல மட்டும் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சோ அது எந்த தாவரம் அப்படின்னா ஜிங்கோ ஜிங்கோ அடுத்து மரக்கட்டை எதுல உருவாகிறது மரக்கட்டை உருவாகுது அப்படின்னா இரண்டாம் சைலம் இரண்டாம் சைலம் அடுத்த கொஸ்டின் மேட்ச் பாருங்க காஃபின் காஃபின் அப்படின்னா காஃபி அடுத்து ஒபியம் ஒபியம்னா பாப்பி ஒபியம் பாப்பி அடுத்து நிக்கோடின் நிக்கோடின் அப்படின்னா புகையிலை நிக்கோடின் புகையிலை அடுத்து குவினைன் அப்படின்னா ஜிங்கோனோ குவினைன் அப்படின்னா ஜிங்கோனோ அடுத்த கொஸ்டின் பெர்ரி கனி காணப்படுவது பெர்ரி கனி எதுல காணப்படும் அப்படின்னா தக்காளியில அடுத்து டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடித்தவர் கிரிக் கிரீக் கிரிக் இவங்க தான் வந்து டிஎன்இ அமைப்பை கண்டுபிடிச்சவங்க அடுத்து நடுநிலை நீரின் அளவு சோ நடுநிலையான ஒரு நீருடைய பிஹெச் அளவு என்ன அப்படின்னா ஏழு ஏழு தான் பி அளவு அடுத்து வெவ்வேறு அணு எண்ணையும் ஒரே அணு எடையும் கொண்ட தனிமங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஐசோபார் வேற வேற அணு எண் இருக்கும் ஒரே அணு எடை இருக்கும் ஓகே வேற வேற அணு எண் ஒரே அணு எடை அது என்ன தனிமங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஐசோபார் அடுத்து கீழ்கண்டவற்றுள் வீரியமற்ற அமிலம் எது வீரியமே இல்லாத அமிலம் எது அப்படின்னா அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் அடுத்து ஓரிணை ஆல்கஹாலை ஆக்சனேற்றம் செய்தால் கிடைப்பது என்ன அப்படின்னா சோ ஆல்கஹால வந்து ஓரிணை ஆல்கஹால ஆக்சனேற்றம் செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் அடுத்து கீழ்கண்டவற்றுள் மெழுகின் உருகுநிலை மெழுகுடைய உருங்கிலை எல்லோ அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் மெழுகுடைய உருகுநிலை சிக்ஸ்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் அடுத்து உலோக தாது கலீனாவில் உள்ளது உலோக தாது கலினால என்ன இருக்கு அப்படின்னா இஎம் இஎம் தான் இருக்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டீன் டிடிடி என்பது டிடிடி அப்படின்னா என்னது அப்படின்னா பூச்சிக்கொல்லி டிடிடி அப்படின்றது பூச்சிக்கொல்லி சோ இதோட இந்த வீடியோக்கான இருந்த கொஸ்டின் முடியுது எங்க வீடியோஸ் நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் தர் வாட்சிங்